இதை பாட்டி ரொம்ப ஏழை, பரம ஏழை. அவளுக்கு கூட சோதிக்க வழி இல்லை. மனத்தில் ஏதோ இத்தனை அரிசி கொடுப்பா, ஆச்சாரம்னு வச்சுருப்போம். இத்தனை அரிசி எடுத்துகிட்டு போவேன், உறுப்பே படத்தில் யார் கேட்டாலும் உறுப்பே கொடுப்பேன். சேர்த்து பாட்டிக்கு அரிசி கொடுக்க மாட்டேன். ஒரு கத்திரிக்கையோ வேட்டையோ வாங்கி ஏதோ குழம்போட வச்சு சாப்பிட்ருவேன். அதை கும்பிட்டு வச்சுட்டுவா, எல்லாருக்கும் குடிசை போட்டு இருபது பூ குடிசை இருக்கும். இருபது பூ பாட்டிமா போது பஞ்சு பெரிய ஒரு இடத்துல இருந்தானே ஜாதக வச்சுருந்தேன். இந்த பாட்டிக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய பாட்டியை கூப்பிட்டான். உங்களுக்கு காடி கொடுக்குறேன் செய்கிறேன், நான் செய்கிறேன் அரிசி குருணை, அரிசி குருணை வாங்கிட்டு வந்தேன். அந்த இது அரிசி நொய் நொய் வாங்கிட்டு வச்சுருந்தேன். கூட்டு வந்து இந்த காஞ்சிபுரத்தில் எங்கெங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ அந்த எறும்பு புத்துக்கு அத்தனைக்கும் இது போட்டுட்டு வரணும். இந்த ஒரு புண்ணியத்தை கட்டிக்கு வந்தேன். பாட்டி கண்ணு கண்ணு தெரியலண்ணா, நான் வேணா பையன் அந்த பொண்ணோட எங்கெங்கே எறும்பு பூத்துருக்கோ, எறும்பு போட்டாக்க கண்ணு என்ன தெரியுதுன்னு பாரு. உங்களுக்கு கண்ணு தெரியல, உங்களுக்கு கண்ணு என்ன தெரியும். எறும்புக்கு ஆகாரம் போட்டாக்க கண்ணு அது கண்ணு நல்லா தெரியும், எறும்புக்கு போட்டோம் இருக்கும். அதனால் போய் கொண்ட போடணும்னா அதுக்கப்புறம் உபகரணத்துலேருந்து ஒரு ஒரு சாக்கு நிறைய ஒரு பையனை விட்ட கொடுத்து அதிக ரெண்டு சர்க்கரையை நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து எல்லாத்தையும் போட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஐயோ காஞ்சிபுரம் போட்டு சுற்றி பாட்டி ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் போட்டு வந்தேன். அன்றைக்கி அன்றைக்கி முடிஞ்சு போச்சு பாட்டி. மறுநாள் என்ன பண்ணால் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு இன்னொரு பாட்டி வந்தேன். அவர் என்ன பண்ணால் இன்றைக்கி பரணி தீபம் தான். பரணி தீபம்னா என்னென்ன முந்நூற்றி அறுபது திரி போடணும். அன்றைக்கி முந்நூற்றி அறுபது நாள் பாவத்துக்காக முந்நூற்றி அறுபது திரி போடுற இருக்கும். நினைவு தீப ஏற்றத்துக்கு வழக்கம் அது பரணி அன்னைக்கு போடுற இருக்கோம்ண்ணா. முந்நூற்றி அறுபது தான் கணக்கான்னு கேட்டேன். மனத்தில் எவ்வளோ திரிகள் கடை கொண்டாடாருன்னா பாராகாரத்தம் மொட்டையின பேர் சடங்கு அவருடைய அண்ணா முதலசாமியின் பேர் அவ்வளோ மொட்டையை கூப்பிட்றது. அவனை விட்டு திரியெல்லாம் அள்ளிட்டு வாருன்னா ஒரு மூட்டை திரிகி கொண்டு வந்து வச்சான். எல்லாத்தையும் கட் பண்ணேன்னா பெரிய பெரிய ஒரு இது கொண்டா அண்டாண்ணா ஒரு அண்டா கொண்டு வச்சோம். அது நிறைய எண்ணெயை விடுந்தேன். எண்ணெயை விட்டு அதில் ஏற்றுக்கணும். இன்றைக்கி நிறைய இது முந்நூற்றி அறுபது நிறைய எத்தனை திரி இருக்கோ தெரியல, அது லட்சம் கணக்காக திரி இருக்கும். அந்த தீவி விட்டு போட சொன்னான். அன்றைக்கி அது முடிஞ்சு போச்சு. சரி ஆச்சு. நாலு நாள் கழிச்சு ஒரு பெரிய பிரசங்கன்னு வந்தேன். வந்து கொஞ்சம் யாரா பாலே அங்கே யாரா யாரப்பா யாரா நான் வந்து சொல்ல போட அப்படி அவங்க ஜபர்தஸ்தான் விட்டா அவன் நான் நாலு ஆள் தூக்கிட்டு பழத்தை எடுத்துக்கணும் கீழே வைக்கிட்டேன். உடனே இந்த பாட்டி பாவன பாட்டியில் ரொம்ப ஏழை. அஞ்சு கிழிசல் எல்லாம் கட்டின்னு ரெண்டு பாட்டி நிற்கிறது. சொன்னால் நான் காசிக்கு போட்டு வந்தேன். காசிக்கு போட்டு வந்தேன். சாஸ்திர போஜனை பண்ணி வச்சேன். லட்சத்தே போட்டேன். லட்சத்தையும் போட்டியா ஆயிரம் சாஸ்திர போஜனை இந்த பாட்டி கூட்டி பேர் போட்ட பாட்டி கூப்பிடுங்க. அவன் திட்டு கூட இந்த பாட்டியா லட்சம் பேரில் எத்தனையோ லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காவ. இவ இவ வந்து இன்னும் சொன்ன தீபம் என்னவோ லட்சம் தீபம் பண்ணியாங்க. இவ கோடி தீபம் போட்டு தலை கொஞ்சம் என்னப்பா அப்படின்னு கேட்டா பெரியவா என்ன வந்து அவன் இந்த பெரியவா கைக்கறியா பெரிய பெரிய பெரியோட பெரிய பேசக்கூடாது. எதுவும் பெரியவா இருக்கிறது நடந்தே சொல்லணும். பெரியல பேச தெரியல உங்களுக்கு அப்படிலாம் சொல்லலை. பெரியாட்டாச்சு கை போட்டோம் அதெல்லாம் எந்த தலையை குட்டுறதுன்னு தான் அவள் தான் முடியும். வேற யாராலும் முடியாது. யாரையும் ஒரு இது பண்ணுறதுன்னு பெரிய அவன் பெரிய மட்டும் இருக்கலாம். அதன்றதுக்கு இந்த பெரிய ஒருத்தர் தான் முடியும். அதில் பார்வதியும் பாட்டி ரொம்ப ஏழை, பரம ஏழை. இப்போ சம்பந்தி கிருஷ்ணாமி தான் அவன் வீட்டு பக்கத்தில். அவன் ரொம்ப ஏழை. பாட்டி ஒரு டம்மி ஒன்றும் கிடையாது. அவன் கோல புஸ்தகம் போட்டு ஊத்துட்டு இருந்தான். கோல புஸ்தகம் போட்டு ஊத்துட்டு இருந்தான். அவன் வீடு வீடாக போவோம். தினம் ஒரு பத்து கோல புஸ்தத்தை வைப்போம். ஒரு ரெண்டு ரூபா வரும். அதை வச்சுட்டு அவன் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஏழையா ரொம்ப புறம ஏழை. வீடு வீடாக போவோம். எல்லாத்தையும் போய் கோல புஸ்தகம் வாங்கிக்கிறேன்ப்பா, ரேட்டை நம்போ எல்லாம் வாங்கிப்பா. இன்றைக்கி அதை வச்சு சாயோ உஜீவனம் பண்ணிட்டு இருந்தான். இப்படி போய் எங்கள் அக்காவத்துக்கு வந்தான். எங்கள் அக்கா அம்மா டி நகரில் இருந்தான், தரக்கமண்டி ஸ்ட்ரீட்டில். அங்கே வாத்துக்கு வந்தான். அந்த உடனே இவன் எங்கள் அக்கா பொம்மரட்டி சும்மா இருக்க மாட்டே இல்லையா எனக்கு காசு போய். உடனே எங்கள் அக்கா ஒன்றும் பாலூர் பேர் எங்கள் அண்ணா இதில் வந்து படத்தில் இருக்காங்கன்னு. என் கண்ணா எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னா என்னென்ன ஒரு ஸ்டீம் வேணும் எனக்கு. பெரியாண்டே ஸ்டீம் ஊற்றுனா எனக்கு வியாபாரம் வேண்டா அப்படின்னா சரி. எனக்கு என்ன பெரிய தரிசனம் பெரிய ராஜமண்டியில் இருக்கா. ராஜமண்டிக்கு உடனே ஒரு டிக்கெட் வாங்கிட்டு எனக்கு இந்த கோல புஸ்தகம் எடுத்துன்னு போனேன். போன உடனே பெரிய
கோதாவரி சாரவணனும் இது வழியாருன்னா சுத்தாந்து போனேன். ஒரு திருப்பி சுத்தாந்து பண்ணிட்டு போயிட்டுட்டு வந்தோம். எங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டேன். பார்வதி தேவன மாவட்டி பாட்டி பாட்டி கோல புஸ்தம் போட்டுருக்கலாம், இந்த கோல புஸ்தம் ஸ்டீமு வேணும்னு கேட்குறாரு. பெரிய புஸ்தத்தை கொண்டாடுனேன் படி. இப்போ இதை கூட பிரித்து காமின்னா பிரித்து காமிச்சு என்ன தொட மாட்டாங்க. இப்போ இதில் பார்த்தேன் பெஸ்ட் அண்ணா இருக்குது. ராமகிருஷ்ணத்தில் கூப்பிட்டுருந்தேன், குருவத்தை அண்ணா கூப்பிட்டுருந்தேன். ஒரு ஸ்டீம் எழுதி கொடுத்துரு பாவம். ஏதோ ஒரு பாட்டி படித்து போட்டோம், நல்ல நல்லா இருக்குது எல்லாம், விளக்கெல்லாம் இருக்குது, தீபங்கள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் பிரியதாக இருக்குதுன்னு உடனே ஸ்டீமும் எழுதி கொடுத்து தெய்வத்தில்லாத பார்வதியம்மான ஒரு அம்மா அவள் வந்து கோல புத்தகம் போட்டிருக்கேன். அந்த புத்தகம் அந்த குளத்தை தான் எல்லோரும் கற்றுண்டு எல்லோரும் நல்லா சார் சேசி ஏற்படுது. நாராயணஸ்வரதி எழுதி கொடுத்துட்டார். அதை கொண்டு வந்து விட்டேன். இந்த பாட்டு சும்மா கூடாது இல்லாம் போய் கபாலீஸ்வரர் கோயில் போய் உட்காந்துட்டான். ஒரு நூறு கோரபாஸ்தாவத்தை வச்சுருந்தான். பெரியாருக்கு ஸ்டீம் கொடுத்துருக்கா, ஸ்டீம் கொடுத்துருக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாம் புஸ்தகம் நிறைய வியாபாரம் ஆகிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, அதில் ஒரு பாட்டி ஒரு பாட்டி ஒரு பட பாட்டி அது என்ன எடுத்து அதையும் கேட்டு வந்துடுத்து. அங்கேயிருந்து கேந்து கொடுத்து பாலு பாலு எங்கேயிருந்து ஓட ஓடி வந்துது. பாருங்க சொல்லுங்க என்ன என்ன பார்வதி அம்மாவுக்கு ஸ்டோம் கொடுத்துருக்கேன். நான் ஏழடா நான் இது போட்டிருக்கேன், புத்தகம் போட்டிருக்கேன். குப்பின்னு இப்போ போட்டிருக்கோம், அம்பாள் குப்பின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அம்பாளை பற்றி சீப்பூட்ட வட்டாங்க எல்லாம் இருக்குது. அந்த புத்தகத்தை நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டீம் வாங்கி கொடுத்துருந்தேன். அம்மா என்கிட்ட பணம் இல்லை, நான் ஏழை, எனக்கு 110 ரூபா சம்பளம், அப்பா அம்மாவோட இருக்கு 60 ரூபா எனக்கு வாடகை, நான் எங்கே போடுறதுமா வேண்டாம், இப்போ தான் போயிட்டு வந்தேன். இல்லை இல்லை அப்படி சொல்லாத குழந்தை, நீ தெய்வம் சாமி கிட்ட கோவில் இடம் இருக்கு, நீங்கள் தாண்டா குழந்தை, பெரியவாட்ட பெரியவாட்ட குழந்தைட நீ நினச்சா போகலான்டாருந்தேன். உடனே என்ன போவால ஒரு நாராயணன் என்று போனேன், மணியோட அப்பா மகி மகாமகேசர் ஒரு 100 ரூபா கொடுக்குமா என்னண்ணா, 20 ரூபா இங்கே 15 ரூபா உலகத்து தொலைதான் இருந்தாப்புல 20 ரூபா தட்டமா 15 ரூபா தட்டமானுங்க. நான் என் மாமா இதுக்கு போயிட்டு வந்து பிரியாட்டு போயிட்டு 100 ரூபா கொடுக்கணேன். அவர் வந்து இப்போ கொடுக்கல எனக்கு. நேர் பிஜி பார்த்து போனேன். உனக்கு என்ன ஒன்று கேட்டேன், 100 ரூபா மாமா மாதம் 10 ரூபாய் தான் கொடுப்பேன். பணமே கொடுக்கட்டாலும் போராட்டம் பிரியாட்ட போராட்டம் 2 ரூபா 100 ரூபா வாங்கிட்டேன். வாங்கிட்டு போனேன். போன உடனே பெரியவாட்ட போய் உட்காந்துட்டேன். பட் உடனே பெரிய இங்கே வந்து இப்போ தான் போய்ட்டு வந்தேன், பணம் ஏது அப்பா அம்மாவெல்லாம் விட்டு வந்துட்டேன், எப்படி இது ஆஃபீஸில் எப்படி லீவ் கொடுத்தா, எதுக்காக வந்தேன், இப்போ தான் போய்ட்டு வந்தேன், நேற்று போய்ட்டு இங்கே வந்துட்டே அப்படின்னா. இல்லை இப்போ பாட்டி இருப்பேன் ஆசைப்பட்டு இது மாதிரி ஒரு சீமம் கேட்டால் இது பிரியா தேசம் கிடைக்காதுன்னு வந்தேன். சரி புத்தகத்தை கொண்டாடுனேன். புத்தகத்தை எப்படி இருந்தால் பிரித்து அப்படி பிரித்து இப்படி அப்படி காமிச்சேன் பண்ணிடாங்க. அதில் வெங்காய சாம்பாரும் போட்டுருந்து நிறைய எழுதியிருக்கா, சாப்பாடு மெனு வருது, ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற வாலாடு, குண்டு குண்டா இருக்கு, குஞ்சாலாடு எல்லாம் எழுதிட்டு வெங்காய சாம்பார் போட்டு பேஸ்ட். வெங்காய சாம்பார்னா சீம் உட்கொண்டேதான். சரி சரி அழுதுட்டேன். எனக்கு பெரியா சொன்னே தாங்க முடியல, அழுது ரொம்ப அழுது. நீ என்ன பண்ணுவ, வழி விடுறது கொடுத்த, நீ ஒன்றும் அழாதேன்னா, நீ வந்து ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு, சாப்பாட்டுக்கு ஒற்றும் இல்லை, சீதராம் கிளம்பி போயிட்டான், ஆம்டா சாணி மணல போயிட்டான், நீ சமைச்சு போடுவீங்க எனக்கு, என்னோடய இருந்துருவோன்ட்டான். சரி இது கரெக்ட் போயிட்டு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்கேன் வந்து. சரி நீ சமைச்சு போடுவீங்க என்னோட, நானும் 3 மாதம் சமையல் சமையல் பண்ணி போட்டுருந்தேன். சமையல் ஆகி முடிஞ்சது, 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆன உடனே ராமூர் சேப்பு ராமூர்த்தி வந்துட்டார் சமையல் பண்ணுறதுக்கு. ராமூர்த்தி வந்துட்டார், உனக்கு அப்பா இருக்கா அம்மா இருக்கா, உனக்கு ஆஃபீஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த காரியெல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நீ கிளம்பி போகிறேன்னா. இல்லை பெரிய நான் 1 மாதம் எடுத்துகிட்டு போகிறேன் என்ன, இல்லை இல்லை அவன் சமைச்சு போடுவான், நீ வேணா போயிட்டு 10 நாள் கழிச்சு வா அப்படின்ட்டா. சரி சரி எதுக்காக வந்தேன் என்ன, அதை விடலை இந்த ஞாபகம் இருக்குது பெரியா மன்னிச்சுக்கணும் அப்படின்னு. ஒன்று ஒன்றும் மத்தியது ஒன்றும் என்னை கூட நீ என்னடா இதை பண்ண, புத்தகம் கொடுத்தா அது பாட்டி வேண்டியிருந்தே அப்படின்னு. அந்த பாட்டி கொடுத்தா அந்த உதந்து கொடுத்தா நீ வேண்டிய. சரி என்ன பண்ணுறது பெரியது, இந்த புத்தகத்தை எடுத்து நீ கொண்டாடுனேன் கொண்டாஞ்சேன். ஆஃபீஸில் யாரையான போய்க்கல யாரும் வந்திருப்பாருன்னு யாரையான கேட்டுக்கோ, எவ்வளோ ரூபா ஆகும் கேளு, ஒரு 1000 புத்தகம் பிரிண்ட் பண்ணுறது எவ்வளோ ஆகும்னு கேளுன்னா, 1000 ரூபா வச்சு 300 ரூபா ஆகும்னா, 600 ரூபா பணம் வாங்கிக்கோ, 600 ரூபா பணம் வாங்கிக்கோ. வெள்ளிக்கிழமை போறாது, அந்த பாட்டிக்கு 2 புடவை வேணுமே,
அந்த நார்படி விடுமேன் நார்படியெல்லாம் எனக்கு தெரியாது. பெரியவாடையில் நூறிப்பாட்டின் இருக்க அவளை கூப்பிடுறேன், நூறிப்பாட்டின் அப்படி இருந்தா அந்த நூறிப்பாட்டி வழியை வந்து ரெண்டு புடவை வாங்கிட்டு வரணும், புடவை பாட்டி பார்க்கிட்டே புடவை ரெண்டு புடவை வாங்கிட்டு வந்தேன். அதே கொஞ்சம் கொண்டை கொடுத்துட்டு பாட்டி வந்தது ரொம்ப பிரபாம எழுதியிருக்கேன் பாட்டி நிறைய அனுகிரகம் இருக்கா, அவருக்கு புடவை கொடுத்துருக்கா, இது கொடுத்துருக்கா, படம் கொடுத்துருக்கா, நிறைய ஆயிரம் வச்சு இப்போ கபாலி பார்வதி மேலே நீ பெரிய ஆகிட்டு போனேன் தொடர்ந்து போயிட்டு பாட்டி என்ன. அதே மாதிரி ராமா சாஸ்திரி இப்போ மாமா இருந்தே நான் ரெண்டு பேர் இருந்தோம் பலது ராமா சாஸ்திரி தர்க்கத்தில் பெரிய புரிய தர்க்க சாஸ்திரம் அவருக்கு பெரியாட்ட கொஞ்சம் அலட்சியமான எண்ணம் அவருக்கு என்ன படிக்கல நியாயசாஸ்திரம் படிக்கல ஒரு ஒவ்வொரு இது உண்டு. அவருங்கேருந்து வந்தார் ஒரு நாளைக்கு நானும் கண்ணன் உட்காண்டிருக்கோம் மத்தியானம் மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும் உட்காந்து கண்ணன் நானும் அரட்டை அடிச்சிருந்தோம் பேடத்தில் வேண்டாம் 3 பேரும் உட்காந்து பேசி அரட்டை அடிச்சிருந்தோம். இவருக்கு வந்து போது அது காரில் வந்து இறங்கினேன், இறங்கி கண்ணா என்ன பாலு அப்படின்னு இருக்கல ரெண்டு பேரும் கூப்பிட்டேன், கூப்பிட்டு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் தெற்க புத்தகம் பெருகாட்ட ஒரு இது வேணும் ஒரு ஸ்ரீமுகம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸ்ரீமுகமா அப்படின்னு ஸ்ரீமுகம் வேணும் புத்தகத்துக்கு பெரியவா படுத்துருந்தா கோசில் போடுவோம் எங்கிட்ட குறுக்கி நடிகை அவர் நாங்கள்லாம் வேற முடியும் சட்டை போய் எழுப்ப முடியாது குறுக்க எங்க குறுக்கி நடிகை என்ன அடாடா அங்கே என்ன 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 அங்கே என்ன அப்படின்னா ஒன்று இல்லை சாக்கில் வந்திருக்கார் அப்படின்னு அவர் கண்ணா இந்த சாத்தி இருக்க அவர் பண்டித ராஜா வேப்பர் தூர் பண்ணி ஓ பண்டித ராஜா வந்திருக்காரா அவருக்கு புத்தகம் கொண்டு வந்துருந்தேன் கூப்பிட்டுருந்தீங்கன்னா புத்தகத்தை கொண்டு வச்சார் உடனே என்னென்ன தக்க வந்தேன் நான் சொல்ல மாட்டேன் புத்தகத்தை நேதாவே ஒரு ஐஏஎஸ் படித்தவர் நான் அரிச்சுவடி எனக்கு தர்க்கமே தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஆனால் ஆனாங்கிற அரிச்சுவடி எனக்கு தெரியாது புரிய மேதாவர் அவர் ஐஏஎஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கும் கண்ணு தெரியல எனக்கு நான் தர்க்க மாதிரி நான் ஸ்ரீமுகமா நான் கொஞ்சம் ஸ்ரீமுகம் தெரியாது இருக்குதுப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது தர்க்கமே தெரியாது எனக்கு நியாயசாத்திரம் படுத்தல எனக்கு ஒன்றுமே தெரியாது ராமருக்கு ஆஞ்சநேயர் மாதிரி நீ நடக்கும் காப்பாத்து எனக்கு மானத்தை காப்பாத்து இது வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து ஸ்ரீமுகம் ஒன்று பிரயோஜனம் இல்லையா கண்ணை காலை பிடிச்சிட்டார் கண்ணை பார்த்தா வட வட பால் வட வட என்னோட வா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் வா நான் பார்த்துக்கிட்டாருங்க கண்ணு பார்த்தா அவங்க ஒன்று போய் நின்னா போய் நின்று ராத்திரி அழற பண்டிதராஜாவார் பண்டிதருங்க வந்திருக்கேன் பெரிய அழவிடக்கூடாது பெரிய சண்டையில் அழவிடாது பெரியவா பெரிய ஆளுக்கு நல்லா குழந்தைகளோ கூட குறைச்சி எல்லாம் பேச பெரிய மன்னிச்சு விடணும் சின்ன ஒரு கூப்பிட்டவன் அழுக அழகாத மொத்தத்தை கொண்டாருந்தான் அதே மாதிரி பிரிச்சு காமிச்சா அதில் 6 பிரிண்டிங் மிஸ்டேக் தெரிய சொல்லி சார் புத்தகம் படிய அதில் தப்பு இருக்குது பழைய இருக்குதோ கிராமட்டிக் மிஸ்டேக் ஏதோ இருக்குது தப்பு இது வருது தப்பெல்லாம் திருத்தி கொண்டா விஷயம் என்ன இருக்கிறீங்க அந்த மாதிரி இது என்ன கலைமொழி நீ சொன்ன கலைமொழி சொல்லாமல் இருக்குன்னு கலைமொழியில் ஒருத்தர் எம்எல்ஜே பிரஸ் ஒருத்தர் தாத்தா புதுசாக வேறு ஒன்று பேர் தெரியாது எனக்கு எம்எல்ஜே பிரஸில் சிபிஜே ஃப்ரீ அத்தாரிட்டி நிறையா புத்தகம் படித்து வருவார் அவர் வந்து பெரிய படுத்துருக்கா பெரிய இதில் இந்த யாத்திரை இல்லை கருணோகி யாத்திரை இல்லை ஒரு நடந்துக்கிட்ட ஒரு பெரிய உண்டு வருது கலங்கரே இருப்பார் தாத்தா கண்ணாடி கொண்டிருப்பார் எம்எல்ஏ ஒரு வருஷமாக இருக்குது சிபிஜேயில் ஃப்ரீ அத்தாரிட்டி நிறைய புத்தகங்கள் படித்துவார் இங்கே என்ன வந்த உடனே இங்கே வந்தார் பெரியவாட்டை உட்கார்ந்த பண்ணி பெரியவா எனக்கு அந்த பெரிய கட்டில் படுத்துட்டுருக்கா இவருக்கு எழுந்து உட்காந்துட்டான் பார்த்தியாரம் படுத்துருக்கு இவர் சமஸ்கிருத்து கடப்பட கடப்படன்னு ஸ்ரீவித்யா ஒரு சந்தேகம் என்ன ஸ்ரீவித்யன்னு எனக்கு என்னன்னு தெரியாது ஸ்ரீவித்யன்னு தெரியாது
பகவான் அவர் அப்படின்னா அவர் வந்து பெரிய வந்து சொல்லிக்க போயிட்டோம் அப்படின்னா